நீண்ட நேரம் செல்போனில் பேசிய தங்கையை கண்டித்ததால் நேர்ந்த விபரீதம், அண்ணனை செருப்பால் அடித்ததால் கொலை செய்த பயங்கரம். திருவெண்காடு அருகே இளம்பின் கொலை வழக்கில் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட நேரம் செல்போனில் பேசியதால் கொன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பெருங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவரது மனைவி தமிழ்ச்செல்வி, இவர்களது மகன்கள் கலைவேந்தன், பாலகுமாரன், மகள் கலையழகி. சில ஆண்டுகளுக்கு முன் பாலகிருஷ்ணன் இறந்துவிட்டார். கலைவேந்தன் வெளிநாட்டிலும் பாலகுமாரன் உள்ளூரிலும் பணியாற்றி வருகின்றனர். கலையழகி எம்சிஏ படித்துவிட்டு சென்னையில் பணியாற்றி வந்துள்ளார். சில மாதங்களாக இவர் ஊரில் உள்ள தாயுடன் தங்கியுள்ளார். கலை அழகிக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்தது. இந்நிலையில் தமிழ்ச்செல்வி உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். வீட்டில் கலை அழகி மட்டும் தனியாக இருந்துள்ளார். திருமணம் முடிந்து மாலை வீடு திரும்பிய தமிழ்ச்செல்வி வாயில் ரத்தம், கழுத்தில் காயத்துடன் தன் மகள் கலை அழகி மர்மமான முறையில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சத்தம் போட்டுள்ளார். திருவெண்காடு போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கலை அழகின் பிணத்தை அந்த திருவெண்காடு போலீஸார் பிணத்தை கைப்பற்றி இருதய பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேகத்தின் பேரில் கலையழகின் பெரியப்பா ஐயா பிள்ளையின் மகன் ரகு என்பவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அழகி செல்போனில் நீண்டனமாக பேசிக் கொண்டதாகவும், இதை பார்த்த ரகு யாருடன் பேசுகிறேன் கேட்டு அடித்துள்ளார். கோபமடைந்த கலையழகி